வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்காக ஆண்குறி சுருங்கிருச்சு, ஆண்குறி சுருங்கியிருக்கு, ஆண்குறியில் அதிகப்படியான சுருக்கங்கள் ஆயிருச்சு, முன்னாடி நீளமாக இருந்துச்சு இப்போ சுருங்கி போச்சு, சின்னதாயிருச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பெரும்பாலும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆயில் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும்னு, அது நிறைய பேர் ரிசல்ட்டு பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. 70% அது ரொம்ப பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேருக்கு அதை அப்ளை பண்ணேன், ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது, ஆனால் எனக்கு இந்த அந்த பழைய சைஸு வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதாவதுங்க, சுருக்கங்கள் ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கு சுருக்கங்கள் ஏற்படுறதுக்கு ரெண்டே விஷயம்தான், ஒன்று அதிகப்படியான கைப்பழக்கம், ரெண்டு இரத்த ஓட்டம் சரியான முறையில் போகாமல் இருக்க போகிறோம். இந்த இரத்த ஓட்டம் சரியான முறையில் போகாததுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தவறுதலான கைப்பழக்கம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் கைப்பழக்கம் தான் தப்பு இல்லைன்றீங்களே, அப்புறம் ஏன் கைப்பழக்கம் அப்படின்றீங்கன்னு. கைப்பழக்கம் தவறுதலே கிடையாதுங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண்மா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், அதாவது அந்த வயது பருவம் அடைந்த ஒரு ஆண்மகனுக்கு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, மைண்ட் ரிலேட்டடாக அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்போ இந்த பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆயிரும்னாக்கா, பல விஷயம் அவங்க மூளைக்குள்ளே ரொம்ப தேவையில்லாத யோசனைகள், அதனால் தவறுதலான வழிகள் போயிடுவாங்க. இது வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, ஆனால் அதிகமாக போயிடக்கூடாது. எதுவுமே வந்து ஒரு அளவு தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர செய்யக்கூடாது இது அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. என்னுடைய எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தவறுதலாக செய்யக்கூடாது, அதை முறையில்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேங்க, தவிர பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ எனக்கு வந்து 21 வயசில் நல்லா இருந்துச்சு, 25 வயசில் நல்லா இருந்துச்சு, இப்போ ஒரு 1 வருஷமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிருச்சு. முன்னாடி வந்து சாதாரணமாகவே 2 இன்ச் இருக்கும், சாதாரணமாகவே 3 இன்ச் இருக்கும், விரைப்புத்தன்மை வரும்போது 4.5 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச் இருக்கும், இப்போ சாதாரணமாகவே 1 இன்ச்சுக்கு போயிருச்சு, அப்படியே சுருங்கி சின்னதாயிருச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்கீங்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி வேணும், எங்களால் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேடி ரெடி பண்ண முடியாது, ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ இதுக்கு என்னென்ன தேவை, இதுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது அக்ரகாரம். இந்த அக்ரகாரம் மூலிகை வந்து ரொம்ப நல்லா ரத்த ஓட்டம் உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதிக ரத்த ஓட்டம் செயல்படுறதுக்கும் வேலை செய்யும். இதை கொண்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணணும். அதே மாதிரி அஸ்வகந்தா, இந்த அஸ்வகந்தா நம்ம நரம்பு பலப்படுத்துறதுக்கு உடம்பு திடமாகிறதுக்கு வேலை செய்யக்கூடிய மூலிகை. இதுக்கு பேர் நாட்டு மருந்து கடையில் தமிழில் வந்து அமுக்குறாங்க கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து இதையும் கழுவி காய போட்டுடணும் வெயிலில், காஞ்ச பிறகு ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ண தான் இது, இது 50 கிராம்னாக்கா அது 50 கிராம், 50 கிராம் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ண பிறகு காலையில் வெறும் வகுத்தில், அதாவது சாப்பாட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, இந்த 1/2 டீஸ்பூன் அளவு, இந்த 1/2 டீஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கணும். இதை தொடர்ந்து 1 மாதத்துலேருந்து 48 நாள் குடிக்கும் போதே சுருங்கி இருக்கக்கூடிய ஆண்குறியானது பழைய நிலைமைக்கு வந்துடும், விரைப்புத்தன்மை அதிகமாகும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி 3 கிராம் அளவில் காலையில் பாலோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த அக்ரகாரம் அப்படின்றது ரொம்ப நல்ல ரத்தத்தை அதிகப்படியான உற்பத்தி பண்ணுறதுக்கும், நல்ல ரத்த ஓட்டம் சரி பண்ணுறதுக்கும், சீரான ரத்த ஓட்டம் அமைகிறதுக்கும், அந்தோடைய நரம்பை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அஸ்வகந்தா அப்படின்றது எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அஸ்வகந்தான்றது பொதுவான ஒரு மருந்து, உடலை பலப்படுத்துறது, நரம்பை பலப்படுத்துறதுக்கு அஸ்வகந்தால நல்ல ஒரு மருந்துங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப நல்ல அருமையான காம்பினேஷன். இதை தொடர்ந்து 1 மாத காலம் நீங்கள் எடுத்துக்கும் போதே, அதாவது 30-48 நாள் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைச்சிரும். பல வருஷமாக இருக்குது அப்படின்றவங்க, இதை சாப்பிட்டு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக மருத்துவரை தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு நல்ல அருமையான மருந்துகள் இருக்குது, முழுமையாக அதை சரி பண்ணிடலாம், இது சரி பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி குறைபாடுகள்ன்றது வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை,
ரொம்ப ஈஸியாக ரொம்ப சாதாரணமாகவே இதை சரி பண்ணலாம். 5 வருடம் ஆயிடுச்சு 10 வருடம் ஆயிருக்கு எனக்கு இந்த குறைபாடு சரியான மாதிரி இல்லை, இது அப்படியே போயிட்டே தான் இருக்குது, நான் எந்த மருந்து எடுத்துக்கலன்னு சொல்லும்போது அவங்களுக்கு சரி பண்ணுறது கொஞ்சம் நாளாகும். பட் சரி பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ரெமடியே ரொம்ப நல்லா வேலை செய்யும், முயற்சி பண்ணி பாருங்கள். சுருங்கி இருக்கிறது பழைய நிலைமைக்கு வரும், அது மட்டும் கிடையாது, சாதாரணமாக இருக்க விட ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் அதிகப்படியாக சுழற்சி ஏற்படும் போது நல்ல மாற்றம் ஏற்படும், விரைப்பு அதிகமாகும், நீளமும் அதிகமான மாதிரி தெரியும். முயற்சி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.